शंकर हर हर शंकर कांची शंकर काम कोटी शंकर जय जय शंकर। वक्रतुंड महाकाय सूर्य कोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते। आदि पराशक्ति माता की जय। सद्गुरुनाथ महाराज की जय। नमस्कारम। इन्नीकी नम्म अभिरामि अंदादियोडेय पाडल पुरुलोड सेर्त्तु पार्क्कूडिय पाडल वंदु 13वது पाट्टु 14வது पाट्टु रेंडु पाट्टु अम्बाळुडैय कृपैनाल यथाशक्ति पार्ப்போம். 13வது பாட்டு வந்து பூத்தவளே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. 12வது பாட்டு புவி ஏழையும் பூத்தவளேன்னு முடித்தார். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர் லோகங்களை, அதாவது அந்தர் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களை அம்பாள் தான் ஒவ்வொரு சக்கரமாக பூக்க செய்கிறா அப்படிங்கிற தாத்பரியத்தில் அந்த பாட்டை சொன்னார். இந்த பாட்டில் பகிர் லோகங்களை, வெளியில் உள்ள 14 லோகங்களை பற்றி பேச போகிறார். பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தர்க்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே அப்படின்னு சொல்றார். ஒரு பரமாத்மாவுடைய பஞ்ச காரியங்கள், பஞ்ச கிருத்திய பராயணான்னு லலிதா சாஸ்திரநாமத்திலையும் வருது. சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவானுக்ரஹதா பஞ்சகிருத்ய பராயணா அப்படின்னு. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், அப்புறம் திரோதானம், அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு காரியங்கள் அதை தான் இதில் சொல்கிறார் இந்த பாட்டில். பூத்தவளே சிருஷ்டி பண்ணுறது, சிருஷ்டி பண்ணும்பொழுது பிரம்மாவுக்கு சக்தியாக சரஸ்வதியாக அம்பாள், அந்த சக்தி வந்து சரஸ்வதியாக இருக்கா அப்படின்னு. பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே. புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே. எப்படி சிருஷ்டிச்சையோ அதுக்கு ஒரு ஹானி கூட வராதபடி அது அப்படியே காத்துண்டு வர, காக்கும் சக்தி, காக்கும் தொழில் நாராயணன், நாராயணனுடைய சக்தியாக மகாலட்சுமியாக இருக்கா அம்பாள் அப்படின்னு சொல்றார். புவனம் பதினான்கையும், 14 லோகங்கள், பூமிக்கு கீழே உள்ள 7 லோகங்கள், மேலே பூமியை சேர்த்து உள்ள 7 லோகங்கள், சத்தியலோகம் பர்யந்தம் சகல லோகங்களையும் காத்துண்டு வரக்கூடிய மகாலட்சுமி சக்தியாக இருக்கா அப்படின்னு. புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே. அதான் கோப்த்ரி கோவிந்த ரூபிணி. கோப்த்ரினா அதை வந்து பரிபாலிக்கிறது, பரிபாலிக்கக்கூடிய போது அவளே கோவிந்தனாக இருக்கா அப்படின்னு சொல்றார். கோப்த்ரி கோவிந்த ரூபிணி. புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரந்தவளே. கறக்கிறதுன்னா தனக்குள்ள லயப்படுத்திக்கிறது. லயப்படுத்திக்கும் பொழுது சிவனுக்கு
சக்தியாக இருக்கா, ருத்ரனுக்கு ருத்ரிணியாக இருக்கா. அப்ப பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே. கரை கண்டனுக்கு இதுல பஞ்சகிருத்திய பராயணால இந்த லயத்திலேயே சொல்லும் பொழுது திரோதான கரீஸ்வரிங்கிற ஒரு காரியத்தையும் சொல்றாரு. அதாவது ஒரு மாய திரையை போடுபவளும் அவள் தான், அதை விலக்கி அனுகிரகம் பண்ணுவளும் அவள் தான். திரோதானத்துல திரோதானம்னா மறைக்கக்கூடிய சக்தியும் அவள் தான். அந்த ஒரு கோவில்ல எப்படி ஒரு திரை வந்து திரை போட்டா உள்ள இருக்கிற தெய்வம் தெரியாது, பகவானை பார்க்க முடியாது. அப்போ அந்த திரை தான் பகவானுக்கும் வெளியில் நிற்கக்கூடிய பக்தாளுக்கும் ஒரு மறைக்கக்கூடிய சக்தியாக இருக்கு. ஆனால் அந்த திரை விளக்கப்பட்டால் உள்ளே இருக்கிற சுவாமி தெரிகிறார். அதே மாதிரி அம்பாள் மாயைங்கிற சக்தி வந்து அவளே திரோதானமாக திரோதான கரியாகவும் இருக்கா, அவளே அனுகிரக பதாம்புஜாயையாகவும் இருக்கா. அதுதான் சொல்கிறா இந்த இடத்துல லலிதா சஹஸ்ரநாமத்தில் அஞ்சு பஞ்சகிருத்திய பராயணான். அதையே அப்படியே இந்த இதில் இந்த பாட்டில் சொல்கிறார். பின்கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே. கரை கண்டனுக்கு மூத்தவளே, கரை கண்டன்னா சிதிகண்டன், ஸ்ரீகண்டன், அதே மாதிரி நீலகண்டன், இதெல்லாம் விஷத்தை தக்கி வச்சுருக்கக்கூடிய சிவபெருமான், கழுத்துல தக்கி வச்சுருக்கக்கூடிய சிவபெருமான். கரை கண்டனுக்கு மூத்தவளே, அந்த சிவபெருமான் விஷத்தை உள்ள முழுங்கக்கூடிய சமயத்துல தன்னுடைய ஒரு பாதிபிரத்தியத்தினால தன்னுடைய ஒரு பிரபாவத்தினால பகவானுடைய கழுத்துலேயே அந்த விஷம் நிற்கும்படியா விஷத்துடைய பிரபாவத்தெல்லாம் தான் வாங்கின்ற வெறும் ஒரு நீல வர்ணத்தை மத்தம் அவர் கழுத்துல விட்டு வச்சதாக அம்பாளுடைய பிரபாவத்தை பேசும் பொழுது சொல்றார். இவரே முன்னாடி ஒரு பாட்டில் சொல்றார் இல்லையா, அதை சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்றார் சிவபெருமானுக்கே மூத்தவளாக. மூத்தவளாகனா என்ன, ஒரு தாயார் ஸ்தானத்துல இருந்து பரிவோட அந்த விஷம் போய் அவரை பாதிக்க கூடாதுன்னு அப்படி ஒரு ஒரு தாய் ரூபத்தை எடுத்துட்டு அப்படி ஒரு பரிவோட கருணை காமிச்சு பிரேமையினால அந்த விஷத்தை தடுத்து நிறுத்தினியே அப்படின்னு சொல்றார். கரை கண்டனுக்கு மூத்தவளே. அது மாத்திரம் இல்ல, அவரோடையே சதா சர்வ காலமும் இருக்க போறா, எல்லா பிரபஞ்சத்தையும் லயப்படுத்தி சம்ஹாரம் பண்ணக்கூடிய காலத்திலையும் மகா தாண்டவ தாண்டவ சாட்சினியாக சிவன் வந்து தன்னுடைய சம்ஹார காரியங்களை பண்ணும் பொழுதும் தான் கூட இருக்க போறா, அப்பேற்பட்ட மூத்தவள் அப்படின்னு சொல்றார். கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. பெருமாளுக்கு வயசே ஆகாதான், என்றும் யௌவனம். இப்ப அவருக்கே தங்கையா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வயசாகுமா, அதனால என்றுக்கும் என்றும் மூவா வயதாகாத முகுந்தருக்கு இளையவளே. மூவா முகுந்தர் அப்படின்னு என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. மாத்தவளே, மா என்றால் ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய தவம் புரிஞ்சு கடுமையான தவம் புரியறதுல அம்பாளை போல யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட அப்பறனான்னு சொல்லி வெறும் காஞ்ச சிறகுகளை சாப்பிட்டுண்டு இலை சிறகுகளை சாப்பிட்டுண்டு அப்படி ஒரு தபஸ் பண்ணியிருக்கா. அந்த தபஸை சொல்கிறா, அதுவும் யாருக்காக தபஸ் பண்ணுறா, லோகக்ஷேமத்துக்காக இன்றும் கன்னியாகுமரியில் இருந்து தபஸ் பண்ணுறா, கடைசி ஜீவன் மட்டும் கரையேற மட்டும் அந்த இடத்துல நின்றுண்டு தபஸ் பண்ணுறது அப்படின்னு அந்த மூன்று கடல் சேரக்கூடிய இடத்துல நின்றுண்டு தபஸ் பண்ணக்கூடிய அந்த கோலத்தை ஸ்மரிச்சுண்டு சொல்கிறார். மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதேன். இவர் வந்து சாக்த உபாசகராக இருக்கிறதுனால சக்தி கிட்ட பூர்ண சரணாகதி பண்ணி சொல்றார், உன்னுடைய மந்திரத்தை வாங்கி ஜபிச்சு ஜபிச்சு எனக்கு வந்து உன்னை தவிர வேற எங்கேயுமே நாட்டம் இல்லையே. அப்படி அந்தந்த தெய்வங்கள்கிட்ட உபாசனை பண்ணக்கூடியவா அந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே அவளுக்கு இயல்பாகவே மற்ற ஒரு தெய்வங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாட்டம் குறைஞ்சு குறைஞ்சு தன்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயே முழுமையான நாட்டம் ஏற்படும். அதை தான் இவர் இங்கே சொல்கிறார். எப்படி ஒரு அது வந்து ஒரு பதிவிரதா தர்மத்தை போல, எப்படி ஒரு பதிவிரதை வந்து எப்போ ஏற்பட்ட ஒரு கூட்டு குடும்பத்தில் எல்லாருக்கும் அன்பா அன்னம் பரமாறுவா, எல்லா சுஷ்ருஷையும் பண்ணுவா, ஆனால் தனக்கு ஒரு தேவைனா தன் கணவரை மாத்திரம்தான் நாடி, ஏதாவது தனக்கு ஒரு ஒரு உடம்பு ரொம்ப இதுவாக படுத்தக்கூடிய நிலைமையில் இருந்தால் கூட அதுக்கு மருந்து வேணும்னா தன் கணவரிடத்துல மாத்திரம்தான் போய் கேட்பா. அதை மாதிரி ரொம்ப முடியாட்டா கூட தன்னுடைய கணவர்கிட்ட தான் அவர் வந்து தான் நமக்கு
மருந்து வாங்கி கொண்டு வந்து தரணும் அப்படின்னு நினைப்பா. எது ஒண்ணுனாலும் கணவர்கிட்ட தான் முறையிடுவா. அத போல இப்ப ஏற்பட்ட இந்த பக்தர்களும் தெய்வத்துக்கிட்ட ஒரு அனன்ய சரண்யர்களாக அவ இருக்கா. வேற எந்த தெய்வத்திட்டையும் அந்தந்த தெய்வத்திட்ட பக்தி பண்றவ அந்தந்த தெய்வத்தையே நாடி இருக்கா. அதை தான் இவர் சொல்றார், நான் வந்து உன்னுடைய மந்திரத்தையே வாங்கி உன்னையே சதா சர்வ காலமும் என்னுடைய ஹிருதயத்துல மன்னி தியானம் பண்ணதுனால உன்னை உன்னை தவிர நான் வேற ஒரு இடத்துல போய் கேட்பேனா அப்படின்னு மேல ஒரு பாட்டுல சொல்றார். நடுக்கடலில் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுள்ளமே. நான் எங்கேயும் நடுக்கடல்ல போய் விழுந்தா கூட உன்னுடைய திருவுள்ளம் என்னை வந்து கரையேற்றிடுமே அப்படின்னு சொல்லி, நன்றே வருகினும் தீதே விளைகினும் அப்படின்னு, நேக்கு நல்லதுதான் வரட்டுமே தீமைதான் வரட்டுமே எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கென்றே அழித்து விட்டேன் அப்படிங்கிறார். என்னுடைய சர்வஸ்வமும் நான் உன்னுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அனன்ய சரண்யராக இவர் வந்து அம்பாள்கிட்ட சொல்றார். நான் வேற ஒரு தெய்வத்தை எனக்கு தெரியாது, நான் வேற ஒரு தெய்வத்தை போய் கேட்பேனா அப்படின்னு சக்தி உபாசகராக இருக்கிறதுனால சக்திகிட்ட சொல்கிறார் இதை. அப்படி இந்த பாட்டு, இந்த பாட்டுடைய அது அப்படி சொல்லி அவர் சொல்கிறார், உனக்கு வேறொரு தெய்வம் நான் வந்திப்பதே உன்னை அன்றி உன்னை தவிர அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறார். இந்த பாட்டை இன்னொரு தரம் பார்க்கலாம். பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தர்க்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதேன். அடுத்த பாட்டு, வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே. எம்பிராட்டி நின் தன்னழியே, உன்னுடைய கிருபா கட்டாட்சம்தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் சுலபமா கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்லி சொல்றார். உன்னுடைய பக்த கோடிகள்ல மூன்று விதமா அது பிரிக்கலாம். அதுல என்னன்னா, உங்ககிட்ட பக்தி பண்ணி இகலோக சுகங்களை வேண்டக்கூடியவா, மேலும் மேலும் போகங்களை வேண்டக்கூடியவா, யாரு போல அப்படின்னா வானவர்களை போல, தானவர்களை போல. வந்திப்பவர் வானவர் தானவர் ஆனவர்கள், வானவர்னா தேவர்குலத்தோர், தேவர் குலத்தில் இருக்கக்கூடியவாளும் சரி, தானவ குலத்தில் இருக்கக்கூடிய ராட்சச அரக்கர்களும் சரி, அவள்லாம் போகங்கள், அவளுக்கு தபஸ்னால ஒரு வலிமையும் ஒரு சாம்ராஜ்யமும் ஒரு ஒரு பராக்கிரமும் அதெல்லாம் வேண்டின்ட்டு உங்ககிட்ட வந்து பூஜை பண்ணி தபஸ் பண்ணுறா. சொர்க்க போகங்களெல்லாம் தேவர்கள் வேண்டி தபஸ் பண்ணுறா, அதெல்லாமும் நீ கொடுத்து அனுகிரகம் பண்ணுற. அது மாதிரி மாணவர் தானவர் ஆனவர்கள் அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதர மக்களும் மனுஷர்களும் வந்து உங்ககிட்ட சுகல் யுகபோக சுகங்களை வேண்டி உன்னிடத்துல வந்து பக்தி பண்ணுறா. அது மாத்திரம் இல்லை, தானவர்கள் சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர் இப்படி பக்தி பண்ணுறவாளை தவிர மனசுக்குள்ளேயே ஞானம் வேண்டி தியானம் பண்ணக்கூடிய பிரம்மாதி தேவர்களை போன்று இருக்கிறவா, மனசுக்குள்ள ஞானிகள், ஞானிகள் வந்து உன்னை மனசுலேயே உன்னை தியானம் பண்ணுறா. அப்படி சிந்திப்பவர் நற்றிசை முகர்னா நல்ல வேதத்தை ஓதக்கூடிய நான்கு முகங்களை கொண்ட பிரம்மா. சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர், வந்திப்பவர்னா மூச்சு அடக்கிறவா, பிராணாயாமங்களை பண்ணி சுவாச காற்றை பந்தனம் பண்ணுறவா, கட்டுப்படுத்துறவா. அப்படி யோகிகள், அது யோகிகளை சொல்கிற இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தியை சொல்கிற தாத்பரியத்தில் யோகிகளை சொல்கிறார். பந்திப்பவர் அழியா பரமானந்தர், அவ என்றைக்குமே அழியாத ஒரு பரமானந்தத்தில்
திளைச்சிருக்கா. பகவான்கிட்ட மூன்று விதமா பக்தர்களும் பக்தி பண்றா, ஞானிகளும் பகவான தேடிண்டு இருக்கா, அவ உள்ளுக்குள்ள சிந்தனையினால சிந்தனையில தேடுறா. யோகிகள் மூச்சை கட்டுப்படுத்தி அஷ்டாங்க யோகங்களை பண்ணி அவ வந்து யோக மார்க்கத்துல பகவான தேடுறா. பாகவதமும் ஸ்ரீமத் பாகவதமும் சொல்லும் பொழுது பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தியத்தே, ஒரு வஸ்து தான், அதை பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஞானிகள் பரமாத்மான்னு சொல்லக்கூடியவா பகவான்னு சொல்லக்கூடியவான மூணு ஒன்று தான் அப்படின்னு அந்த இதில் தான் தாத்பரியத்தில் இவரும் சொல்கிறார். வந்திப்பவர் வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம். பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம், இந்த உலகத்திலேயோ உன்னை சந்திக்கிறது ரொம்பவே சுலபம். ஏன்னா உன்னுடைய கிருப்பையை ஒவ்வொருத்தருக்கும் உணர செய்கிற, உன்கிட்ட வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உன் நாமத்தை சொல்லியோ உன் காலில் வந்து விழுந்தாலோ ஒரு ஜீவனுக்கு உன் கிருப்பையை தட்சணம் வாரி வழங்குற அப்படி உன்னுடைய கிருப்பை இருக்கு. பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம். இப்போ எனக்குமே எனக்கு உள்ளேயும் காட்சி கொடுத்துட்டுருக்க, எனக்கு எதிர்லையும் இங்கே நின்று எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு அம்பாளை எதிரில் பார்த்து சொல்கிறார் அவர். பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம், ஒரு ஜீவனுக்கு கஷ்டம்னா ஓடோடி வரையே அப்படின்னு க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக நின்றுண்டு ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துட்டு நின்றுண்டு எந்த ஜீவன் வந்தாலும் அனுகிரகத்தை கொடுக்கறதுன்னே நீ கங்கணம் கட்டிட்டு அங்கேயே நின்றுருக்கே அப்படின்னு அம்பாளுடைய கருணையை சொல்றார். பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே, உன்னுடைய கட்டாட்சம் அப்பேற்பட்ட ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்ற. இந்த பாட்டை இன்னொரு தரம் பார்ப்போம். வந்திப்பவர் வானவர் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி ஆதி பராசக்தி மாதா கி ஜெய், சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சகல ஜன